கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 118. அறியாமையில் உள்ள கோடிக்கணக்கான குழந்தைகளும் புறஜாதி சமயத்தினர் ஆகிய இருவரும் நித்தியமாக கெட்டு போவார்கள் என்பதை நம்ப விரும்பாத அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வேத வாக்கியங்களுக்கு மாறாக பேதைகளையும் அறியாமை உள்ளவர்களையும் தேவன் குற்றமுள்ளவர்களாக தீர்க்க மாட்டார் என்று வலியுறுத்துகின்றனர். அவர்களுடைய தாராளமான மனதையும் தேவனுடைய நற்குணத்தையும் மதிக்கிற அவர்களுடைய அறிவையும் குறித்து புகழ்ந்தாலும் வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தீவிரமாக அவைகளை புறக்கணிக்கும் செயலை நாம் கண்டிருக்கிறோம். அறியாமையினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை விட மேலான வழியை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் கூறுகின்ற நம்பிக்கையின்படி நடக்கிறார்களா? இல்லை. அறியாமையில் உள்ள ஜனங்கள் அதனாலேயே ரட்சிக்கப்படுவார்கள் என நம்பும் போது விலை மதிக்க முடியாத ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிக்கொடுத்து லட்சக்கணக்கான பணத்தையும் செலவு செய்து தொடர்ந்து புறஜாதியாருக்கு ஊழியக்காரரை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாரும் அல்லது அவர்களில் பாதி பேராகிலும் அறியாமையின் மூலம் ரட்சிக்கப்படுவார்களானால் கிறிஸ்துவை பற்றி போதிப்பதற்கு மிஷினரிகளை அனுப்புவது அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு காயத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் மிஷினரிகள் அவர்களிடத்தில் செல்லும் போது ஆயிரத்தில் ஒருவன் நம்புவது கடினமானதா இருக்கிறது. இந்த எண்ணம் சரியானதா இருக்குமானால் அவர்களையே அப்படியே அறியாமையில் இருக்க விட்டு விடுவதே உத்தமமாயிருக்கும். அப்போது மிகவும் ஏராளமான பேர் ரட்சிக்கப்படுவார்களே. இவ்விதமாக நாம் பேசுவோமாகில் தேவன் எல்லா மனுஷரையும் அறியாமையிலேயே வைத்திருப்பாரானால் எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்களே என்று நாம் நியாயப்படுத்தலாமே. அப்படியானால் இயேசுவின் வருகையும் அவருடைய மரணமும் உபயோகமற்றதாயும் அப்போஸ்தலரும் பரிசுத்தவான்களுடைய உபதேசங்களும் பாடுகளும் வீணாய் போவதுடன் சுவிசேஷமானது நற்செய்தியாய் இருப்பதற்கு பதிலாக துர்ச்செய்தியாய் இருக்கும். ஒரு மனுஷன் தோன்றுவதற்கு முன்பே மாறாத வண்ணமாய் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்ற பயங்கரமான கொள்கையுடைய கல்வி நியர்